எட்டாவது நாள் இன்னைக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இந்த தினம் நம்ம வழிபடுற நவதுர்கா மகா கௌரி தன்னை வழிபடுறவங்களோட மனதுல இருக்கும் தீய எண்ணங்களை அழிக்கும் தன்மை உடையவர் தான் இந்த தேவி. இந்த தினத்தோட நிறம் பிங்க் கலர், அதாவது ரோஜா பூ வண்ணம். பார்க்கலாமா ரோஜா நிறமும் நம் வாழ்க்கை முறையும்? பிங்க் கலர் அப்படின்னே எனக்கு சாப்பாடுல ஞாபகம் வர்றது ரோஸ் ஆப்பிள்ஸ், அதாவது நம்ம ஜம்பக்கா, டிராகன் ஃப்ரூட், பிங்க் ராடிஷ், இதெல்லாம் தான். ஆனா இது எல்லாத்த விட முக்கியமா எனக்கு பிங்க் கலர்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது நம்ம பன்னீர் ரோஜா இருக்கே மணக்குமே, அதுதான் ரொம்ப ஞாபகம் வருது. எத்தனையோ வகையான ரோஜா இருந்தாலும் அந்த பன்னீர் ரோஜால இருக்கிற வாசமே தண்ணி இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுல நிறைய பாலிஃபினால்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. செல் டேமேஜை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. அதனாலதான் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல ரோஸ் எசன்ஸ் நிறைய இருக்குது. இந்த ரோஸ் பெட்டல்ஸ் ரோஸ் டீயா யூஸ் பண்றாங்க, ரோஸ் ஆயிலா யூஸ் பண்றாங்க, குல்கந்தா செஞ்சு சாப்பிடுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு க்ளோயிங் ஸ்கின், சூதிங் மைண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ட் டிசீஸ் அண்ட் டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அடுத்தது பிங்க் பார்த்தாலே அதை சும்மாவே சொல்ல மாட்டாங்க, அது கூடவே பிரிட்டிங்கிற வார்த்தையும் சேர்ந்து ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். பிங்க் அண்ட் பிரிட்டி இது ரெண்டுமே ஃபெமினிட்டியை குறிக்கிறது. கேர்ள்ஸ் எல்லாருக்கும் பிங்க்னா பிடிக்காம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஒரு டாக்டரா எனக்கு பிங்க் கலர்னு உடனே ஞாபகம் வருது பிங்க் ரிபன், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ். பிரெஸ்ட் கேன்சரை வந்து ஒரு சிம்பிளா ஒரு சுய பரிசோதனை மூலமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்ப ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிட்டா இது மத்த டிசீஸ் மாதிரி ஈஸியா ட்ரீட்டபிளான ஒரு கண்டிஷன் தான். பிங்க் பர்சனாலிட்டி பத்தி பேசணும்னா இட்ஸ் அ கலர் ஆஃப் சென்சிட்டிவிட்டி, அதாவது ரெட்டோட பவரும் ஒயிட்டோட பியூரிட்டியும் சேர்ந்தா என்ன இருக்கும் அதுதான் பிங்கோட பர்சனாலிட்டி. எஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபெமினிட்டி. அண்ட் வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ் ஆஸ் லாங் அஸ் தேர் இஸ் பிங்க் இன் தி வேர்ல்ட் இட்ஸ் ஆல்வேஸ் அ ஹாப்பி பிளேஸ். மறுபடியும் ஆயுத பூஜை நல்வாழ்த்து.